ஷோஸ்லயே குக் வித் கோமாளிக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. இதுல வரவங்க எல்லாருக்குமே ஏகப்பட்ட ஃபேன்ஸும் இருக்காங்க. குக் வித் கோமாளி மூலமா கிடைச்ச ஃபேம் காரணமா இப்போ நம்ம புகழ் சிவாங்கி இவங்க எல்லாருமே மூவிலயே நடிக்க போறாங்க. அண்ட் பவித்ரா லட்சுமிக்கும் நம்ம புகழ்க்கும் சூப்பரான கெமிஸ்ட்ரி. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறது, ரொமான்டிக் லுக் விடுறதுன்னு இவங்களோட அட்ராசிட்டிக்காகவே நிறைய பேர் குக் வித் கோமாளிய பாக்க ஆரம்பிச்சாங்க. சோ இதனாலயே பவித்ராவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸும் உருவாக ஆரம்பிச்சாங்க. இப்போ பவித்ராவுக்கு ஆர்மி வைக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ இப்போ நம்ம பவித்ரா லட்சுமி பண்ண ஒரு விஷயம் தான் செம்ம வைரலா போயிட்டு இருக்குங்க. ஆமா, ரீசெண்டா அவங்க ஒரு டிஃபரெண்டான போட்டோ ஷூட்டை நடத்தினாங்க. அந்த போட்டோஸ பார்த்த பல பேர் பயங்கரமான கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் நல்லா இருக்கணும், ஒரு சில பேர் ஏன் இந்த மாதிரியான போட்டோ ஷூட் எல்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் மிக்சடான கமெண்ட் தான் கொடுத்துட்டு வராங்க. அந்த போட்டோ ஷூட்ல பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா பட்டு புடவைதாங்க கட்டிருக்காங்க. ஆனா அந்த பட்டு புடவையில பாதி காணும், அந்த அளவுக்கு ரொம்ப ஹாட்டா இந்த போட்டோ ஷூட் அவங்க நடத்திருக்காங்க. சாரிய எல்லாருமே தழைய தழைய தான் கட்டுவாங்க. ஆனா பவித்ரா லட்சுமி இந்த போட்டோ ஷூட்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கட்டி முடிச்சுட்டு அத பாதியா கட் பண்ணி விட்டுருக்காங்க. சோ இடுப்புக்கு கீழே ரொம்பவே சாரி கம்மியா இருக்குங்க. இந்த போட்டோ ஷூட்ட ரொம்ப டிஃபரெண்டா இவங்க ட்ரை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு ஐடியாவை யாரு பவித்ராக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் குக் வித் கோமாளி ஃபேன்ஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த போட்டோ ஷூட்க்கு பயங்கரமான எதிர்ப்பும் இருக்கு. ஒரு சில பேரு இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பவித்ராவோட இந்த போட்டோ ஷூட்டை பேஸ் பண்ணி நிறைய மீம்ஸும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க பவித்ராவோட இந்த போட்டோ ஷூட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.